அத்தியாயம் 11. கனவே கை சேருமா? காரிலேயே இருவரும் அமர்ந்திருப்பதை பார்த்து பழனிசாமி தான் முதலில் அருகில் வேகமாக சென்றான். என்ன ஏதென்று கேட்காமல், உள்ளவா விக்ரம் என்று அவன் பக்கம் இருந்த கார் கதவை திறக்க, இல்லைங்க மம்மா, லேட்டாச்சு. ஒரு வேலையா நான் காலையிலேயே தூத்துக்குடியில் இருக்கணும், வீட்டில் இவன் மட்டும் தனியா இருக்கேனேன்னு கொண்டு விட வந்தேன். பிறகு பொதுவாக லேட் ஆகுது என்று சொன்னவன் அமர்ந்திருந்த அன்னக்கிளியின் கையை ஆதரவாக பற்றி ஒரு அழுத்தம் கொடுத்தான். மனக்காயங்களை இருவருமே கிளறிவிட்டு கொண்டனர். ஆனால் இன்னும் அதிகப்படுத்த விக்ரமிற்கு மனமில்லை. அன்னக்கிளி திரும்பி விக்ரமை பார்க்கவும், சாரி என்று சத்தம் வராமல் வாயை மட்டும் அசைத்து சிநேகமாய் புன்னகைத்தவன் இறங்கு என்றான் கனிவாக. கார் கதவை திறந்து அன்னக்கிளி மெதுவாக இறங்க முற்படவும் இப்போது கந்தசாமி வேகமாக வந்து அன்னக்கிளியை கைப்பிடித்து இறக்கினான். கந்தசாமியை பிடித்து கொண்டு நடக்க ஆரம்பித்தவள், அவரை இறங்கி வர சொல்லுங்க அண்ணா, ஒரு 10 நிமிஷம் ஒன்றும் ஆகாதுங்க என்று பழனிசாமியை நோக்கி சொல்ல, அருகில் வந்திருந்த முத்துசாமியும் மரகதமும் லதாவும் கூட விக்ரம் பேசியதை அன்னக்கிளி பேசியதை கேட்டனர். வாங்க தம்பி என்று அன்னக்கிளியின் அப்பாவும் அம்மாவும் கேட்டை விட்டு வெளியே வந்து வரவேற்றனர். சைரன் வைத்த காரை அக்கம் பக்கத்தில் ஓரிருவர் வந்து ஆவலோடு பார்க்கவும், தூரமோ கம்மியோ எப்படியும் உறவு முறை வரும், என்ன ஏதென்று அவர்களுக்குள்ளே பேசும் அபாயம் இருப்பதால் என்ற மருமக, நம்ம லதா தம்பி அன்னத்தோட வீட்டுக்காரர், நான் கூட ஜட்ஜ் ஆகிட்டர்னு சொன்னேங்களே, போன வாரம் அவர் கொண்டு வந்து விட சொன்னார்னு விட்டுட்டு வந்தோமே, நான் சொன்னேன்ல இப்போ ஊருக்கு போறாராம், கொண்டு விட வந்திருக்காருங்க என்று அவசரமாக விளக்க மரகதம் சொல்லி அன்னக்கிளியின் அருகில் போகவும், பொண்ணுக்கு அடிபட்டு இருக்க சொல்லாம விட்டுட்டீங்க, பார்க்க கேட்டா அவங்க வீட்டுக்காரரோடு அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டீங்க என்றபடி ஒரு முதிய பெண்மணி, எப்படி இருக்க அண்ணம் என்று பேச்சு கொடுக்க, அம்மா அவருக்கு டிஃபன் ரெடி பண்ணுங்க என்று மரகத்திரம் சொல்லி, அண்ணம் இப்போ பரவாயில்லைங்க பெரியம்மா, ஒரு 10 நிமிஷமுங்க, இதோ வந்துடுறேனுங்க, அவருக்கு உடனே கிளம்பணுங்க என்று சொல்லி விக்ரம் காரில் இருந்து இறங்கினானா இல்லையா என்பது போல திரும்பி பார்த்தாள். அவன் அப்படியே அமர்ந்திருக்கவும் நின்று நிதானமாக திரும்பி அவனை பார்த்தாள். இப்போது நீ வருவாயா மாட்டாயா என்பது போல அன்னக்கிளி நிற்கவும், லேட் ஆகுது என்று அவன் அங்கிருந்தே சத்தமாக சொல்லாமல் வாயை அன்னக்கிளிக்கு புரியும்படியாக அசைத்தான். அப்போதும் சரி போங்க என்பது போல் அவள் தலையாட்டாததை பார்த்தவன் அன்னக்கிளியை முறைத்து கொண்டே இறங்கினான். அவன் இறங்குவதை பார்த்ததும், நீ முறைத்தாலும் எனக்கு ஒன்றுமில்லை, முறைக்காவிட்டாலும் எனக்கு ஒன்றுமில்லை என்பது போல ஒரு பார்வை பார்த்து வீட்டை நோக்கி அன்னை பிடித்து கொண்டு நடந்தாள். ரொம்ப திமிராகிடுச்சு இவளுக்கு என்று முணுமுணுத்துக் கொண்டே வீட்டை நோக்கி சென்றான் அர்ஜுன். விக்ரம் உள்ளே வருவதை பார்த்து லதா வேகமாக அவனுக்கு டிஃபன் என்ன இருக்கிறது என்று பார்க்க வீட்டுக்குள் முதல் ஆளாக போக, அதை பார்த்த விக்ரம் கந்தசாமியின் கைப்பிடித்து நடந்து கொண்டிருந்த அன்னக்கிளியை, பழனிசாமியை, அன்னக்கிளியின் பெற்றோரை, ஏன் பிரபாகரனை கூட முந்தி வேகமாக அவன் அக்காவிடம் சென்றவன், அறிவில்ல உனக்கு எதுக்கு இப்படி இப்ப வேகமா நடக்கிற, மெதுவா நட என்று அதட்டினான். அடுத்த உடன்பிறப்பு என்று நினைத்த அன்னக்கிளியின் மனதில் முகத்தில் இப்போது ஒரு புன்னகை தானாக தோன்றியது. இப்போதுதான் ஒரு உடன்பிறப்பு கிட்ட நான் கூட இருந்தேன்னு அல்லவா பேசிட்டு வந்தார். இப்போ அக்கா இறங்கி வர சொன்னது நானு, எனக்கு முன்னாடி அக்காவை பார்க்க ஓடுறார் வீட்டுக்குள்ள. அன்னக்கிளி இப்படி விக்ரமை பற்றி நினைக்க கந்தசாமி அண்ணனாக அன்னக்கிளியை நன்கு பார்த்தவன், அவளின் முகம் புன்னகையை காட்டினாலும் திருப்தி இல்லை. ஏனுங்க பாப்பா, முகமெல்லாம் ஒரு மாதிரி சோர்ந்து கிடக்கு, அழுத மாதிரி இருக்குதுங்க, என்னதான் பாப்பா நடக்குதுங்க? எனக்கு ஒன்றும் இல்லைங்கன்னா, நம்ம அப்புறம் பேசலாமுங்க, முதல்ல அவரை கவனிப்போமுங்க, ரொம்ப நேரமா நேரமாகுதுன்னு சொல்லிட்டே இருக்காருங்க. லதாவிடம் என்கொயரி நடத்தி கொண்டிருந்த விக்ரம், எப்பவும் இப்படிதான் நடப்பியா? அவன் பேசிய பேச்சில் தாங்க முடியாமல், எப்பவும் இல்லடா, உனக்கு சாப்பிட என்ன இருக்குன்னு பார்த்து ரெடி பண்ண வந்தேன். என்னது என்று விக்ரம் காட்டிய அதிர்ச்சியில் மொத்த குடும்பமும் அவனை பார்த்தது. இன்னும் சீரியஸாக அவளை திட்டினான். நீ எனக்கு டிஃபன் ரெடி பண்றியா? போச்சு, ஏன் நாளைக்கு நான் ஒழுங்கா ஊர் போய் சேர வேண்டாமா? நீ முதல்ல போய் உட்கார், உள்ள வந்துட்டேன், நான் கிளம்புறேன் என்று மறுபடியும் விக்ரம் போக முற்பட எல்லோர் முகத்திலும் புன்னகை. முத்துசுவாமி ஆசுவாசமாக சோஃபாவில் அமர்ந்தார். லதா விக்ரமை பார்த்து முறைக்க முயன்று முடியாமல் புன்னகைத்தாள். என்னவோ விக்ரம், எங்களால தைரியமா சொல்ல முடியாதது நீயாவது சொல்ற என்றான் பழனிசாமி. அப்போதும் லதா பழனிசாமியை நோக்கி திரும்பி பார்க்காததை மனதில் குறித்து கொண்டான் விக்ரம். எங்க போனாலும் சாப்பிட டைம் எடுப்பீங்க தானே, இங்க சாப்பிட்டுட்டு போங்க என்று சொல்லி அன்னக்கிளி
நிற்காமல் அண்ணனின் கைப்பிடித்தே சமையலறையில் என்ன இருக்கிறது என்று பார்க்க சென்றாள். சாதம் குழம்பு என்று இருந்தது. அதற்குள் பின்னோடு வந்த லதா, அவன் நைட் சாதம் சாப்பிட மாட்டான் என்று தன் தம்பியை பற்றி தெரிந்தவளாக சொன்னாள். இன்னும் அதெல்லாம் அன்னக்கிளுக்கு தெரியாதல்லவா? நீங்க ரெண்டு பேரும் போங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று வந்த மரகம்பதம் வீட்டிற்கு மருமகன் வந்த பரப்பில் அவசரமாக சட்னியை ஆற்றி ஃப்ரிட்ஜில் இருந்த தக்காளி தொக்கை சூடு பண்ணி 5 நிமிடத்தில் தோசை வார்க்க ஆரம்பித்து விக்ரமை டைனிங் ஹால் வர சொல்லி பரிமாற ஆரம்பித்து விட்டார். விக்ரமிற்கு நேரமாகிவிட்டது என்ற அவசரம் எந்த பிகுவும் செய்யவில்லை. அன்னக்கிளியை கூட கவனிக்கவில்லை. அன்னக்கிளிதான் அவனை கவனித்துக் கொண்டிருந்தாள். மரகதம் சுட்டு முடித்து ஹாலுக்கு போய்விட லதாவும் பின்னோடு போய்விட்டாள். விக்ரம் சாப்பிட்டு முடிக்கும் வரை அன்னக்கிளி மட்டுமே உட்கார்ந்திருந்தாள். வேகமாக உண்டு முடித்து டைனிங் ஹாலிலிருந்து ஹாலுக்குள் பிரவேசிக்க கால் வைத்தவன் வேகமாக காலை பின்னே இழுத்தான். அவனுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த அன்னக்கிளியை பார்த்து முறைத்தான். என்ன என்று புரியாமல் அன்னக்கிளி ஹாலுக்குள் எட்டி பார்க்க அங்கிருந்தவர்களை பார்த்தவள், ஐயோ அம்மா, இதற்கு இவன் பேசியே கொள்வானே என்பது போல விக்ரமை பார்க்க, எரும மாடு, இதுக்குதான் நான் அப்படியே போறேன்னு சொன்னேன் என்று அவளை திட்ட ஆரம்பிச்சிட்டாரா என்பது போல அன்னக்கிளி பரிதாபமாக அவனை பார்த்தாள். அங்கே ஹாலில் சித்தப்பா, பெரியப்பா, மாமா என்று சொந்த பந்தங்கள் மாப்பிள்ளையை பார்க்க வென்று அமர்ந்திருந்தார்கள். எப்படி இவ்வளோ சீக்கிரம் வந்தாங்க? உங்க வீட்டில இருந்து யாராவது குரூப் மெசேஜ் தட்டி விட்டாங்களா? என்னை விட அதிகமாக பேசுவாங்கடி இவங்க. நான் போகணும், புரிஞ்சுக்கோ. முத முதலாக எனக்கு கொடுக்கப்பட்ட கூடுதல் பொறுப்பு, ஜாயின் பண்ணி 3-4 மாசத்துல இது ரொம்ப ரேர், நான் போகணும் என்றான். ஆத்தாவையும் சந்தைக்கு போகணும், காசு கொடு என்பதாக அன்னக்கிளிக்கு தோன்ற அவளின் முகத்தில் ஒரு விரிந்த புன்னகை பொங்கிய சிரிப்பை அடக்கினாள். என்னடி சிரிப்பு என்று விக்ரம் மறுபடியும் கேட்க, இதை சொல்லவா முடியும், சும்மாவே சாமி அடுகிறான். ஒண்ணுமில்லைங்க என்று கண்களில் பிடிவாதம் காட்டி அன்னக்கிளி சொல்ல, இரடி, உன்னை ஊருக்கு போயிட்டு வந்து வச்சுக்கிறேன். இப்போது இன்னும் சிரிப்பு அன்னக்கிளியின் முகத்தில், விக்ரமின் முகத்தில் சிறு விஷமம். எதுக்கிட இப்போ சிரிப்பு? கட்டிக்கிட்டு அவளை வச்சுக்கிறேன்னு சொன்னதுனாலயா? இப்போது அன்னக்கிளி முகத்தில் நன்றாகவே புன்னகை. அதுதானே நினைச்ச என்று விக்ரமும் புன்னகைத்தவன், அவங்களாவது நான் வர்றதுக்காக ஹாலில் உட்கார்ந்துருக்காங்க. உங்க அண்ணன் பாரு, நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி உட்கார்ந்துருக்கான். என்னவோ நான் உன்னை அடிச்சு துவைக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் வேற கொடுத்துட்டு அப்பப்போ இங்கே பார்க்குறான். ஏதோ ஒருத்தன் ஊருக்கு போறானே 10 நாளைக்கு, பொண்டாட்டியை கொஞ்சுவான், கட்டி பிடிப்பான், முத்தம் கொடுப்பான்னு அறிவு வேண்டாம். விட்டா என் வீட்டுக்குள்ள சிசிடிவி கேமரா வச்சு உன்னை நான் கொடுமைப்படுத்துறா இல்லையான்னு செக் பண்ணுவான். முதல்ல இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன், அவனை அந்த பக்கம் திரும்ப வைக்கிறேன் என்று சொன்ன விக்ரம் அன்னைக்கிலேயே எதிர்பார்க்காத வண்ணம் அவளை இழுத்து இடையோடு மிக நெருக்கமாக அணைத்தான். ஐயோ என்ன பண்றீங்க என்று அன்னைக்கிளி பதற, ரொமான்ஸ் பண்றேன், இனிமேலாவது உங்க அண்ணன் நம்மளை பார்க்கறது விழட்டும், அவன் கல்யாணத்தை பத்தி யோசிக்கட்டும் என்று விக்ரம் முகத்தை அன்னக்கிளியின் முகத்திற்கு மிக அருகாமையில் வைத்து கொண்டு சொல்லவும் அமைதியானால் அன்னக்கிளி. அவன் சொன்னதற்கு தகுந்த மாதிரி இங்கே பார்த்து கொண்டிருந்த கந்தசாமிக்கு விக்ரம் அன்னக்கிளியை முத்தமிடுவது போல தோன்ற அவசரமாக அந்த இடத்தை விட்டே மாறினான். போயிட்டான் என்று விக்ரம் சிரிக்க, அவனின் சிரிப்பு அன்னக்கிளியை கவர்ந்த போதிலும், அச்சு சத்தம் கேட்க போகுது, எல்லாரும் வெளியில உட்கார்ந்துருக்காங்க என்று மீண்டும் பதறினாள். இவ எவடி அவ, சரி சத்தம் வராம ஒரு முத்தம் கொடுக்கட்டா என்றான் மிக அருகாமையில் இருந்த அன்னக்கிளியின் முகத்தை பார்வையாலேயே கபலீகனம் செய்தபடி, ஆம் ஆரம்பித்து விட்டாயா என்பது போல அன்னக்கிளி ஒரு பார்வை பார்க்க, வாய் மட்டும் தாண்டி பேச மாட்டேங்கிறா, அதுக்கெல்லாம் சேர்த்து உன் கண்ணு நல்லா பேசுது. ஆனா பாரு, இப்போ நான் இப்படியே உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னு வை, கட்டிப்பிடிச்சாரே ஒரு முத்தம் கொடுத்தாரா நீ ஃபீல் பண்ணுவ என்று வியாக்கியானம் பேசினான். உன்னை ஃபீல் பண்ண விட எனக்கு மனசே இல்லை, சொல்லு என்ன பண்ற, ஃபீல் பண்றியா வேண்டாமா என்று சரசமாக கேட்க, வேண்டாம் என்று வாய் திறந்து அன்னக்கிளி பதில் சொல்லாத போதும் கண்கள் அதை நன்கு உணர்த்த எட்டி பார்த்தாலும் சற்றென்று தெரியாத மாதிரி அருகில் இருந்த கதவின் பின்னால் அவளை நகர்த்தி மெதுவாக, மிக மெதுவாக அவளின் இதழ்களை வசப்படுத்த ஆரம்பித்தான். தானும் அனுபவித்து மற்றவரும் அனுபவிக்க வேண்டும், பயின்று பயிற்றுவித்து என நேரம் ஓடியது. இருவருமே தங்களின் மனக்காயங்களை அதில் கரைக்க முயற்சித்தார்கள் என்றால் அது மிகையல்ல. அதிலும் விக்ரமிற்கு எப்படியோ அன்னக்கிளிக்கு அவனை பிரிய மனமே இல்லை. அவனில் புதைந்து விடவே விரும்பினாள். சுற்றுப்புறம் கூட ஞாபகத்தில் இல்லை. காயம் செய்தவன் அவனாக இருப்பினும் அவளுடைய மனக்காயங்களுக்கும் விக்ரம் மட்டுமே மருந்தாக முடியும்.
வெளியே பேச்சு சற்றும் சற்று அதிகமாக கேட்கவும் விடுவித்தவன், எப்படி இருந்தது, எனக்கு இதுதான் முதல் முயற்சி என்று எப்பொழுதும் போல கூச்சமே இல்லாமல் பேச ஆரம்பிக்க, முகம் சிவந்த அன்னக்கிளே அவன் வாயை அவசரமாக கை கொண்டு மூடி, இதெல்லாம் பேசக்கூடாது என்று சொல்லி, இப்ப நேரமா இல்லையா என்றாள். ஓ ஐயா, உன் கூட இருந்தா என் நேரம் என்னோட கட்டுப்பாட்டிலேயே இல்லை என்று சொல்லியபடி இரண்டு கை புஜத்தையும் அவனாகவே தட்டி கொண்டவன் ஏதோ மல்யுத்தத்திற்கு போவது போல ஆக்ஷன் செய்து ஹாலுக்குள் போகவும் அன்னக்கிளையால் சிரிப்பை அடக்கவே முடியவில்லை. சற்று நேரத்திற்கு முன் இருந்த மனநிலை முற்றிலுமாக மாறியிருந்தது அன்னக்கிளிக்கு. அதே சமயம் 10 நாட்களுக்கு மேல் விக்ரமை எப்படி பார்க்காமல் இருப்பது என்ற கவலையும் தோன்ற சிரிப்பு கட்டுக்குள் வந்து ஒரு கவலை தொற்றியது. நேற்று காலை முதல்தான் அவன் வீட்டில் அவனோடு இருக்கிறாள் என்பதே அவளுக்கு ஞாபகமில்லை. ஹி மிஸ்மரைசஸ் மீ, மனது தானாக நினைத்தது. அவளும் ஹாலுக்குள் போய் ஒரு ஓரமாக நின்றாள். எப்படி இருக்கீங்க தம்பி என்று ஒரு பெருது ஆர்ப்பாட்டமாக ஆரம்பித்தது. இன்னொரு பெருசு, நான் அப்பவே சொன்னேன், தம்பி காத்து மாதிரி, அவரை கைக்குள்ள வைக்க முடியாது, அவரை போய் ஒன்னு வீட்டு மாப்பிள்ளையாயிருங்க, இல்ல பக்கத்துல வீட்டு பார்த்து கொடுக்குறோம், இங்கேயே இருங்க, என்போட பொண்ணை மட்டும் பார்த்துக்கோங்கன்னு ஏதோ வேலை வெட்டி இல்லாதவரை சொல்ற மாதிரி சொல்லியிருக்க கூடாது இல்ல என்று ஆரம்பித்தார். கந்தசாமிக்கு பதட்டம். இன்னும் பேச்சு வளர்ந்தால் எல்லாம் நம்ம ஆளுதான்ப்பா சொன்னான் என்று இப்போது தேவையில்லாமல் அவனின் பெயரையும் இழுத்து விடுவார்கள். கோபம் வந்தால் விக்ரம் எப்படி பேசுவான் என்று கந்தசாமிக்கு நன்றாக தெரியும். அந்த பேச்சுக்கள் கொடுத்த கோபத்தில் தான் அன்னக்கிளியை அவனோடு சேர்த்து வைக்க கந்தசாமி முயலவே இல்லை. திரும்பவுமா என்று மனம் பதறியது கந்தசாமிக்கு. விக்ரம் அவர்கள் பேச்சை கவனித்ததாகவே தெரியவில்லை. நின்று கொண்டிருந்த 8 மாத கர்ப்பிணியான அக்காவை பார்த்து ஒரு சேரை எடுத்து போட்டு உட்காரு என்க, என்ன இத்தனை பெரியவர்கள் முன் அமர்வதா என்று லதா அவர்கள் கண்ணில் படாமல் ஆனால் பேசுவது கேட்கும் இடத்தில் அமர்ந்து கொண்டாள். மருமகள் தானே அமர முடியாது, மகள் அமரலாம் தானே. அன்னக்கிளியிடம் சேரை திருப்பியவன் உட்காரு என்றான். அவளை பார்த்து சொன்னால் செய்ய வேண்டும் என்று அந்த குரல் சொல்ல அமர்ந்தாள். நான் அப்பவே சொன்னனுங்க தம்பி பெரியாளா வருவார்னு என்று இன்னொருவர் சொல்லி கொண்டிருந்தார். இவர்கள் முன் தன்னை எப்படி பேசுவார்கள் என்று அறியாதவனல்ல விக்ரம், பேச தெரியாதவனும் அல்ல விக்ரம். ஆனால் இப்போது அதை சொல்லி காட்ட முடியாது. சொல்லி காட்டுவது அவர்களுக்கு எப்படியோ, அவனுக்கு அது பெரிய மனித தன்மை கிடையாது. நீங்கெல்லாம் பெரியவங்க, உங்களுக்கு தெரியாதது என்ன இருக்க போகுது, இப்ப நான் அவசரமா போகணும். அன்னக்கிளிய திரும்ப கூப்பிட வரும்போது சொல்றேன், சாவகாசமா உட்கார்ந்து பேசலாம், இப்ப நான் உத்தரவு வாங்கிட்டீங்களா என்று பணிவாக சொன்னான். முன்பு பேசியதற்கு எல்லாம் விக்ரம் அலட்சியப்படுத்துவானோ என்று பலரும் நினைத்திருக்க இந்த பணிவான பேச்சு அவனை மிகவும் உயர்த்தி காட்டியது. நீங்க கிளம்புங்க தம்பி, நாங்க பாப்பாவை பார்த்துட்டு போறோம் என்று அவர்கள் உத்தரவு கொடுக்க விட்டால் போதும் என்று எல்லோரிடமும் ஒரு தலையசைப்போடு கிளம்பி விட்டான். நொடியில் சூழலை சமாளித்து கிளம்பிய விக்ரமை பார்த்தால் அன்னக்கிளி முகத்தில் ஒரு முறுவல் தானாக தோன்றியது. எண்ணம் சொல் செயல் என்று எல்லாவற்றிலும் தெரிந்தும் தெரியாமலும் அன்னக்கிளியை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தான் விக்ரம். வழி அனுப்ப கந்தசாமியும் பழனிசாமியும் போகும் முன்னர் கார் சென்றிருந்தது. வீட்டிற்கு உள்ளே நிலைந்த கந்தசாமி இவ்வளவு பணிவா பேசி நம்மளை வில்லனாக்கிட்டானே என்று நினைத்ததற்கு சரியாக அங்கே ஆளாளுக்கு முன்ன மாதிரி அவர் எடுத்தறிஞ்சு பேசாத, அதை செய்யாத, இதை சொல்லாத என்று காது தீயும் அளவிற்கு அட்வைஸ். இப்போது கந்தசாமி நொந்தசாமி ஆகிவிட்டான். எது எப்படியோ கந்தசாமியின் மனதிற்கு மிகவும் திருப்தி. விக்ரம் வெளியூர் போக வேண்டி இருந்த போதும் சற்றும் யோசிக்காமல் உரிமையோடு இங்கு கொண்டு வந்து விட்டானே, சாப்பிடவும் பிகு செய்யாமல் சாப்பிட்டானே, அவன் சீர் வாங்காவிட்டால் போகிறது, இப்படி ஒரு உரிமையான ஒரு உறவோடு பழகினாலே போதும் என்று இருந்தது. இனி தன் பேச்சை விட விக்ரமின் பேச்சிற்கு மதிப்பு அதிகம் என்று புரிந்தது. ஒழுங்கா பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணடா கந்தசாமி என்று அவனுக்கு அவனே சொல்லிக் கொண்டான். விக்ரம் கோயம்புத்தூரை நோக்கி வேகம் எடுத்திருந்தான். அவன் கண்களுக்கு இருட்டில் தெரியும் காட்சிகள் எப்பொழுதுமே பிடித்தமான ஒன்று. அதனுள் என்ன நடக்கிறது என்று தெரியாத போது நல்லதாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்று மனதை சமாதானப்படுத்த முடியும். ஒருவேளை நல்லதாகவும் நடந்து கொண்டிருக்கலாம். வலி போல இருட்டும் ஒரு வரப்பிரசாதம். வலிக்கும் போதுதான் அங்கே நமக்கு ஒரு தொந்தரவு என்றே தெரியும். அந்த இடத்தையோ காரணத்தையோ கவனிப்போம். அது மனதானாலும் சரி உடலானாலும் சரி, வலிக்கு எதிர்ப்பதம் இருட்டு. இருட்டு பல தேவையில்லாத விஷயங்களை தனக்குள் மறைத்து கொள்கிறது. அது வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படுவதில்லை. ஒருவர் இருவர் அல்ல, பல பேருக்கு மறைக்கப்படுபவை சில சமயம் மறைந்தும் போகின்றன. விக்ரமின் வேகம் எல்லா விஷயத்திலும் எப்பொழுதுமே அசாத்தியமானது.
செய்ய வேண்டும் என்று நினைத்தால் எதையும் செய்து விடுவான் விக்ரம். ஆனால் அவன் நினைத்து நிறைவேறாதது, நிறைவேற வேண்டும் என்று மனம் கொள்ள ஆசை இருந்தும் அது நிறைவேற வேண்டாம் என்று அவனாக நினைத்து கொண்டது. அவன் கனவு கை சேராவிட்டால் போகிறது, ஆனால் வேறு ஒரு கனவு கை சேர வேண்டும். பல லட்சக்கணக்கான மக்களின் விருப்பம். நன்றி. தொடரும்.